சற்று முன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த ஐபிஎல் நிர்வாகம், யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட். அதாவது வரப்போகிற ஐபிஎல் சீசனில் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் இனிமேல் நேரடியாக விற்பனை செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. இந்திய அணி விளையாடும் எந்த ஒரு போட்டிக்கும் எளிதாக டிக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்றும் டிக்கெட் விற்பனையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்ததாக ரசிகர்கள் பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கும் பிசிசிஐ நிர்வாகம் உலகக்கோப்பை ஃபார்முலாவையே பின்பற்ற முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. 17வது சீசனுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியை எதிர்த்து நட்சத்திர அணியான ஆர்சிபி அணி களமிறங்க உள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ள இந்த போட்டிக்கு ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிஎஸ்கே அணி ரசிகர்களும் பலரும் ஓராண்டுக்கு பின் தோனியை மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் காண ஆர்வமாக உள்ளனர். அது மட்டுமில்லாமல் விண்டேஜ் ஹேர்ஸ்டைலில் தோனி களமிறங்க உள்ளதால் தோனியை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ரசிகர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இதனால் பலருக்கும் ஐபிஎல் தொடருக்கான டிக்கெட்டுகள் எப்போது தொடங்கும் என்ற ஏக்கம் தொடர்ந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த சீசனிலேயே பெண்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்தனி வரிசை இருந்தது. இதனால் தங்கள் வீட்டு பெண்களை வரிசையில் நிறுத்தி ரசிகர்கள் பலரும் டிக்கெட்டை பெற்று வந்தனர். அதேபோல் கள்ளச்சந்தையிலும் சிஎஸ்கே போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை சக்கை போடு போட்டது. இந்த நிலையில்தான் நடப்பு ஐபிஎல் தொடரில், அதாவது வரப்போகிற ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாடும் அனைத்து போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலமாக மட்டுமே செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது. பேடிஎம் இன்சைடர் செயலி மூலமாக சிஎஸ்கே போட்டிகளுக்கான டிக்கெட்டை ரசிகர்கள் பெற முடியும் என்றும் டிக்கெட் விற்பனைக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த செய்தி சிஎஸ்கே ரசிகர்களை சற்றே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த ஆன்லைன் டிக்கெட் முறை அமலுக்கு வந்தால் சிஎஸ்கே விளையாடும் போட்டிகள் அனைத்திலும் இனிமேல் அதிக இருக்கைகள் காலியாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடந்த சீசன்களில் என்னதான் சிஎஸ்கே போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்றுத்திருந்தாலும் டிக்கெட் வாங்கிய பல நபர்கள் அதை கள்ளச்சந்தையில் விற்றதால் அதை வாங்கிய பல நபர்களும் மைதானத்திற்கு வராமல் நிறைய இருக்கைகள் காலியாகவே இருந்தது. ஆக அதைவிட அதிகமான அளவில் இந்த முறை சிஎஸ்கே மேட்சின் போது இருக்கைகள் காலியாக இருக்க வாய்ப்புள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே மேட்சுகளுக்கு மட்டும் இனி நேரடி டிக்கெட் கிடையாது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.